ஜெய்ஹிந்த். வணக்கம் நண்பர்களே, தோழர்களே, இனிமையானவர்களை சும்மா நண்பர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. இன்னையோட லாஸ்ட் டேட் ஓகேங்களா? பசங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபார்ம்ஸ் ஃபில் ஆச்சு அண்ட் எவ்வளோ வேகன்சி ஏதாவது இன்க்ரீஸ் ஆச்சா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு கொஞ்சம் நிறைய டவுட்ஸாகவே இருக்குது எவ்வளோ ஃபார்ம் நம்ம தமிழ்நாட்டு வாரியாக வந்து ஃபில் ஆகிருக்கும் அப்படின்ட்டு ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா வந்துட்டு நம்மளுடைய நார்த் இந்தியன் நண்பர் மூலமாக தான் நான் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு ஓவரால் இந்தியாவுடைய வேகன்சி படி எடுத்தாங்க அண்ட் ஸ்டேட் வைஸ் அவங்க பிரித்தாங்க. ஸோ அந்த ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மோஸ்ட்லி தெலுங்கானா கர்நாடகா இந்த கேரளா இவங்க எல்லாருடைய வேகன்சியும் சேர்த்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா, எந்த அளவுக்கு ஃபார்ம் இப்போதைக்கு அதிகபட்சம் ஃபில் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ நம்ம சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் இந்த மாவட்டத்துலாம் ஃபார்ம் வந்து ரொம்ப ஃபில் ஆயிருக்கு ஓகேங்களா. ஆந்திரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் நான் மாவட்டம் சொல்கிறேன் சாரி. அண்ட் ஆந்திரப்பிரதேஷ் ஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஃபார்ம் ஃபில் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்கிற சின்ன ஸ்டேட் தான் அது, கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மற்ற சென்னை அண்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கம்மியாக அதிகமான ஃபார்ம் ஃபில் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் அண்ட் கேரளாவில் தான் ஃபில் ஆயிருக்கு ஓகேங்களா. தெலுங்கானா கூட கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவங்களா அகாடமிக்ஸ் கல்ச்சர்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால தான் அப்படி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வண்டியில் வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ சொல்கிறேன், லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கப்பா. ஏன்னா நம்ம இங்கே வந்து காத்து கற்றுன்னு கத்துறது உங்களுக்காது கேட்குதோ இல்லையோ நம்ம யூடியூப் காதுக்கு போய் கேட்கணும் பசங்களுக்கு போய் புரியுதுங்களா. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபியூச்சர் வீடியோஸில் நம்மளை நீங்கள் பார்க்க முடியும். இல்லாட்டி உழைப்பு இல்லாமல் ஊதியம் கிடையாதுப்பா புரியுதுங்களா, அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் தரப்புலேருந்து பண்ணுங்கள், நம்ம பண்ணுறதா நம்ம தரப்புலேருந்து பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து நிறைய விஷயம் கேட்டிருந்தாங்க. இல்லை 2788 வேகன்சி நம்ம கம்ப்ளீட்டாக விட்டுருந்தாங்கண்ணா, பட் ஆனால் தமிழ்நாடுக்கு வேகன்சி வந்து ரொம்ப கம்மி தானே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 இருக்கும் தான் இருந்துச்சு நாங்கள் பார்த்துருந்தோம். இதில் கொடுத்துருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து காப்ல இருந்துச்சுக்கு, வாட்டர்மேனு, குக்கு அண்டுக்கு பார்பர், கார்பெண்டர், டிரைவர், இந்த மாதிரி நிறைய வேகன்சி அவங்க வாரியாக விட்டுருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா வேகன்சிலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஃபார்ம் வந்து ரீச் ஆச்சு. ஓவரால் இந்தியா வைஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ஃபார்ம் தான் வந்து சேர்ந்துருக்கு ஓகேங்களா. அண்ட் தமிழ்நாடு வைஸ் பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான்ப்பா, 15,000-17,000 வரைக்கும் தான் ஃபார்ம் வந்திருக்கு. அண்ட் அதுலேயும் ரிஜெக்ஷன்லாம் எடுத்துகிட்டு போனால் அவங்க கிட்டத்தட்ட 10,000லாம் வந்து நிற்குமே ஃபார்ம், ரொம்ப கம்மியான ஃபார்ம் தான் ஓப்பனாக சொல்லப்போம். எதுக்காக சொன்னால் அந்தளவுக்கு ரீச் கிடையாது இந்த வேகன்சி ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டு வைஸ் சொல்லும்போது. அது மட்டும் தான், அது மட்டும் இல்லாமல் மற்றபடிலாம் வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் இதில் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் ஃபார்ம் ஃபில்லப் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. சில பேர் பேமெண்ட்லலாம் ரொம்ப ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க, அண்ட் அதையும் மீறி வந்து அவங்களுக்குலாம் கரெக்டாகவே அப்ளை ஆயிருந்துச்சு ஓகேங்களா. இந்த வேகன்சிக்கான ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம் இதெல்லாம் எப்போ வரும்னு நீங்கள் கரெக்டாக கிளியராக கேட்குறீங்கன்னா நம்ம பசங்க வந்து நிறைய விஷயம் கேட்குற பட்சத்தில் உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் யா ஜூனில் வந்து நடக்கும்ப்பா ஓகேங்களா. இது வரைக்கும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்துட்டு அதிகபட்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கு ஒரு கம்ப்ளீட் வேகன்சி தான் அவங்க விட்டுருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இப்போதைக்கு அதிகபட்சம் நம்ம தமிழ்நாட்டு சிலர் எதிர்பார்க்கு 15,000-17,000 வரைக்கும் மட்டும்தான் ஓகேங்களா. ஆந்திரப்பிரதேஷ் வாரியாக நம்ம எடுத்தோம்னா அதில் வந்து 20,000-22,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கர்நாடகா வைஸ் எடுத்தோம்னா நம்ம வந்துட்டு ரொம்ப கம்மி தான் அங்கே கூட சொல்ல போனால், அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி 11,000-12,000 ஃபார்ம் தான் இருந்திருக்கு ஓகேங்களா. அண்ட் நம்ம கேரளா வைஸ்னு சொல்லும்போது அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈக்குவலாக தான் வருது ஓகேங்களா, 15,000-17,000 வரைக்கும் வந்துடும் மோஸ்ட்லி, அவ்வளோதான் வரும் ஓகேங்களா. ஸோ நம்ம சவுத் இந்தியாவை மட்டுமே சேர்த்தா இவ்வளோ தான் வருது. அண்ட் அதிகபட்சம் ஃபார்ம் ஃபில் ஆன ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஹரியானா வருது ஓகேங்களா. எப்பவுமே யூபி தான் நம்மளை ஓவர்டேக் பண்ணோம், ஆனால் இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா ஹரியானா வருது அதிகபட்சம் ஃபார்ம் ஃபில் ஆனது. அண்ட் யூபி வந்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் தான்ப்பா வந்திருக்கு ஓகேங்களா. இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான் யூபியில், ஏன்னா அவங்க ட்ரேட்ஸ்மேனுங்கிற வேகன்சினால் அந்த அத்தனை அளவுக்கு அப்ளை பண்ணி என்னென்னு தெரியல. பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான ஒரு ரிலேட்டடாக வந்து இந்த ஜாப் டேட்டா வந்து இதுதான்ப்பா ஓகேங்களா. நம்ம பசங்க நிறைய பேர் கேட்டதுனால நம்மளோட சேனல்லையே கரெக்டாக லாஸ்ட் டேட் இன்றைக்கி ஒரு வீடியோ போகலாம் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போதைக்கே உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் டேட்டாவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பசங்க நிறைய பேர் வந்து ஓபிசி கேட்டகரியில் ஜெனரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாதவங்களுக்கு ஒன்றுமே பண்ணவே முடியாது ஓகேங்களா. இல்லாட்டி ஜென்ரலாக அவங்க வந்து கேட்டகரி வைஸ் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஆமாப்பா ஓகே. அண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பசங்க இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்கன்னா, ஆனால் மேக்ஸ் இது பண்ணுங்கள் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மகிட்ட கொஞ்சம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனாலதான் ஷார்ட்டேஜில் போனாலாம் எடுக்க முடியல ஓகேங்களா. பசங்க மற்றபடிலாம் புரிஞ்சிருப்பீங்க நம்மளுடைய ஷெடியூல் ஓகேங்களா, அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ நிறைய நாளாக நான் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் ஹர்ட்டிங்காக இருந்திருப்பீங்க எனக்கு புரியுது, பட் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாதுப்பா ஓகேங்களா. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுனால தான் ஓகேங்களா. அண்ட் புது புது சேனல்லாம் வேறு ஓப்பன் பண்ணுறோம், அதில் ப்ரெஷரும் போட முடியல. அண்ட் அதை வந்து வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா. அண்டு நம்ம ஜாப் ரிலேட்டடான சேனல்ஸ் உங்களுக்கே தெரியும்ப்பா, நம்ம டிஎன்பிஎஸ்சி இந்த டிஎன்யூஸ் அப்படி ரிலேட்டடாக இன்னொரு சேனல் கூட இருக்குது. ஸோ அதுலேயே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவீங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக கூட நம்ம சேனலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நான் ஜெய்ஹிந்த் சொல்லி முடிக்கிறேன், நீங்களும் ஜெய்ஹிந்த் சொல்லிக்கிறேன். ஜெய்ஹிந்த்.